ஆனா என் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதுனா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இது காங்கிரஸ் கட்சியின் மரபுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இத்தனை வருஷ காலத்துல காங்கிரஸ் கட்சியில இப்படி நடந்தது இல்ல. ஒரு இந்த கட்சியை முன்னெடுத்து செல்வதில் ஒரு மம்தா பானர்ஜி மாதிரி நான் இயங்கி இருக்கேன், அது எனக்கு நல்லா தெரியும். மேற்கு வங்காளத்தில் இன்னைக்கு ஒரு மம்தா பானர்ஜி இருக்கிறார்கள் என்றால், அதுபோல தமிழகத்தில் நான் இங்கு கட்சியை தாங்கி பிடித்திருக்கிறேன், உயர்த்தி பிடித்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு எதிர்மறையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு துன்பங்களையும் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் என்றும் பாராமல், சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் வரும்பொழுது இத மாதிரி செயல்பாடுகள்ல நம் கட்சி மேலிடம் செய்திருக்கிறது என்று பார்க்கும்பொழுது, அவங்க என்ன பிரஷருக்கு ஈல்டானாங்க, என்ன இதுல பிரச்சனைங்கிறது கேட்டு தெரிஞ்சுகிட்டு தான் என்னுடைய முடிவுகளை நான் தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். விரைவில் அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்பேன், கொடுத்தாங்கன்னா பாப்பேன், கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் என்னுடைய முடிவு என்னன்னு நான் சொல்லணும். தெரியாது, அது நான் போய் பார்த்த பிறகுதானே தெரியும். அவங்கள்ட்ட போய் கேட்கணும் இல்லையா, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு, அதுக்கப்புறம் தானே நான் முடிவெடுக்கணும். பிரஷர்னு சொல்றீங்க இல்லையா, அந்த பிரஷர் வந்து யார் மூலமா கொடுக்கப்பட்டிருக்கோம், அதாவது இந்த இவிகே சிலங்கனுக்கும் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில அந்த பிரச்சனை இதுக்கு ஒரு காரணமா நினைக்கிறீங்க? இப்ப சமீபத்தில் இரண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஆலோசனையும் தமிழக தலைவர்கள் தரப்புல நடத்தப்பட்டது, அது அதாவது அந்த பின்னணி இதுக்கு இருக்கும்னு, அந்த பிரஷர் ராகுல் காந்திக்கு இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா உங்களை நீக்கினதுக்கு பின்னாடி? இல்ல, அந்த தலைவர்கள் எல்லாருமே வந்து எனக்கு நடந்த அநீதி அவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருமே எனக்கு நடந்த அநீதியை எடுத்து சொல்லியிருக்காங்க, திரு ராகுல் காந்தி அவர்களிடம் எடுத்து சொல்லியிருக்காங்க, இப்படிலாம் நடந்திருக்கு, பெண்களை இப்படிலாம் கொச்சப்படுத்த கூடாது, அவரு தொடர்ந்து பெண்களை அவதூறாக பேசுகிறார், தொடர்ந்து பெண்களை கொச்சைப்படுத்துகிறார், மிகவும் அசிங்கமாக விஷயங்களை இன்னைக்கு பத்திரிகை முன்னாடியும் குறைக்கும் நாய் என்றெல்லாம் பேசியிருக்கிறார், ஊடகத்திலே சொல்லியிருக்காரு இல்லையா, இது மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அன்னைக்கு நீங்கெல்லாம் கேள்வி கேட்ட பொழுது குறைக்கும் நாயின்லாம் சொல்றாரு, ஒரு பெண் என்றும் பாராமல், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றும் பாராமல் என்ன அந்த மாதிரி குறிப்பிட்டு பேசினாரு. இதையெல்லாம் எவ்வளவு பெரிய அவதூறு, இது இதையெல்லாம் திரு ராகுல் காந்தி அவர்களிடம் எல்லா தலைவர்களும் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க, நானும் அதை தெரிவிச்சிருக்கேன் முன்னாடி. அந்த மாதிரி எல்லாம் தெரிந்த பிறகு இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றால், அவங்க ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, இது பின்னணியில என்னன்னு தெரியல, மேற்கொண்டு ஏதாவது முடிவெடுக்கிறதுக்காக என் மீது இந்த மாதிரி எடுத்தாங்களா என்றெல்லாம் அவரிடமே கேட்டுக்கொண்டு, அதன் பின்னர் தான் நான் சில நடவடிக்கை